அன்அஃபிஷியல் ஓட்டிங் நிலவரம் போடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா விஜய் டிவி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் புயலால் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டதுனால சென்னை சுற்றியுள்ள பகுதிகள், அதனால நிறைய பேர் ஓட்டு போட முடியல. அதனால பாத்தீங்கன்னா இந்த முறை நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. புயல் வந்து பெருசா பாதிச்சது தான், 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நானும் பாதிக்கப்பட்டேன். வீடியோ போடல, ஒன்றரை நாள் ஆச்சு மீள்றதுக்கு. அங்க இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் மீள்ல, சென்னையில இருக்கிறவங்க அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த பகுதியில் இருந்து மட்டுமா ஓட்டு போடுறாங்க, மற்ற பகுதியில் இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்கல்ல. இப்ப அன்அபிஷியல செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் எதுவும் மாறின மாதிரிலாம் தெரியலையே. ஓட்டு எண்ணிக்கை யூஸ்வலா வர்ற ஓட்டுல இருந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம், ஆனா ட்ரெண்ட் அப்படியே தானே இருக்கு. இப்ப கொஞ்சம் முன்னாடி அன்அபிஷியல் செக் பண்ணும் போது டாப்ல அர்ச்சனா, செகண்ட் விசித்ரா, மூணாவது தினேஷ், நாலாவது மணி, அஞ்சாவது நிக்சன் இருக்கிறாரு. நாலாவது இருக்கிற மணிக்கும் அஞ்சாவதுல இருக்கிற நிக்சனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஓட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 33,000 ஓட் இருக்கு. இது கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஜோவிகா வாங்கினாங்கல்ல, ஜோவிகாக்கும் விக்ரமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கிளியரா அன்அபிஷியல் சொல்லுது இந்த முறை எவிக்ட் ஆக போறது நிக்சன் தான் அப்படின்னு. அப்படி கிளியரா பிக்சர் இருக்கும் போது எதுக்காக இப்படி ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க? ஏற்கனவே பவா எவிக்ட் ஆனார்ல, அப்ப பாத்தீங்கன்னா மாயா டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மிட் வீக்ல இதே போலதான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, நோ எவிக்ஷன், ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே போல ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. புயல் இருக்குதான், உண்மைதான், ஆனா பேட்டர்ன் மாறலையே. அப்புறம் எதுக்கு இந்த ட்விஸ்ட்? இப்ப அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லுவீங்க, அடுத்த வாரம் நிக்சன் ஒருவேளை நாமினேஷன்ல வரலன்னா வேற ரெண்டு பேர் வந்து அந்த ரெண்டு பேர்ல இருந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனீங்கன்னா அப்ப யாருக்கு இது பாதிப்பா போவோம், யாருக்கு இது சாதகமா போவோம்? என்ன சேனல் உள்ளுக்குள்ள ஒரு தில்லாலங்கடி ஆட்டம் ஆடுறீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. இதுக்கு நாங்க நியாயம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா அப்பவும் இந்த தம்பி கடுகுற மீன்ல நழுவி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி தம்பி ஒருவேளை தப்பிச்சான்னு வச்சுங்களேன், அப்ப கிளியரா சொல்லிடலாம், அதுக்கு எதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், இப்பவே தெரியுது இதுக்குள்ள ஏதோ உள்கூத்து இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.